கோவை மாவட்டம் துடியலூர் அருகே கஸ்தூரி நாயக்கன்புதூரில் 2 நாட்களுக்கு முன்பு 6 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து குழந்தையை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் பற்றி துப்பு கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் குற்றவாளிகள் பற்றி துப்பு கொடுப்பவர்களின் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.